தனிநபர் வருமான வரி உச்சவரம்பில் எப்போதுதான் சலுகை மாற்றம் வருமோ என உச்சிகொட்டி காத்திருந்த நடுத்தர சம்பளதாரர்களின் காதுகள் ஃப்ரிட்ஜில் வைத்த ஆப்பிள் போன்று இப்போது குளிர்ந்துள்ளது. இதற்கு காரணம், தனிநபர் வருமான வரி விலக்கு உச்சவரம்பில் இடைக்கால பட்ஜெட்டில் மாற்றம் செய்யப்பட்டிருப்பதே. ரூபாய் 5 லட்சம் வரை ஆண்டு வருமானம் ஈட்டுவோருக்கு வரி கிடையாது என மத்திய இடைக்கால நிதியமைச்சர் பியூஷ் கோயல் அறிவித்தவுடன் சமூக வலைதள ட்ரெண்டிங்கில் முதலிடம் பிடித்தது மோடி சர்க்கார். இது மட்டுமல்ல, பியூஷ் கோயல் இனி நிரந்தர நிதியமைச்சராகவே இருக்கட்டும் என்றும், அருண்ஜேட்லி மருத்துவமனையிலேயே இருக்கட்டும் எனவும் சில நக்கல் சாமானியர்கள் கிசுகிசுப்பதையும் நம்மால் கேட்க முடிகின்றது. அந்த அளவிற்கு நடுத்தர சம்பளதாரர்கள் வயிற்றில் பாலை வார்த்துள்ளார் கோயல். வருடத்திற்கு 5 லட்சம் ரூபாய் வருமானத்திற்கு மட்டும் இனி வரி இல்லை என்று நீங்கள் நினைத்தால் அது தவறு. ஆண்டிற்கு ரூபாய் 10 லட்சம் வரை வருமானம் ஈட்டினாலும் நீங்கள் வரி செலுத்த தேவையில்லை என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகின்றதா? ஆமாம், அதுதான் உண்மை. உதாரணத்திற்கு, நீங்கள் ஆண்டுக்கு ரூபாய் 10 லட்சம் சம்பளம் வாங்குகிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். இதில் ஏடிசி பிரிவின் கீழ் ரூபாய் 1,50,000 விலக்கு, நிலையான கழிவு ரூபாய் 50,000, வீட்டுக்கடன் வட்டி ரூபாய் 2 லட்சம், தேசிய ஓய்வூதிய திட்டத்திற்கான பங்களிப்பு ரூபாய் 50,000, சுகாதார காப்பீட்டு பிரீமியம் ரூபாய் 50,000, இந்த அனைத்தையும் கூட்டினால் ரூபாய் 5 லட்சம் வரை நமக்கு ஆதாயம் கிடைத்துவிடும். இதில் மீதமுள்ள 5 லட்சத்திற்கு மட்டுமே வருமான வரி ரூபாய் 12,500 இருந்தாலும் அதனை 87A பிரிவின் கீழான வரி தள்ளுபடியின் அடிப்படையில் ரூபாய் 12,500 கழித்துவிடலாம். இதனால் நீங்கள் ஆண்டிற்கு 10 லட்சம் ரூபாய் சம்பாதித்தாலும் கூட ஒரு பைசா கூட வரி செலுத்த வேண்டிய தேவையில்லை. மிகச்சிறந்த பட்ஜெட் இது என மத்திய அரசு மார்தட்டி கொண்டாலும், நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு பாஜக கையில் எடுத்துள்ள பிரம்மாஸ்திரம்தான் இந்த இடைக்கால பட்ஜெட் அறிவிப்பு என விமர்சித்து வருகின்றனர் காங்கிரஸ் கட்சியினர். எது எப்படியோ, தேர்தல் முடிந்ததற்கு பிறகு போடப்படும் முழு பட்ஜெட்டை பொறுத்தே மக்களின் வரிச்சுமை குறைப்பு கனவு அமையும். ஆனால் மக்களின் பிரச்சனைகள் வடக்கம் போட்டு மீண்டும் தொடங்குமா அல்லது சுபம் போடப்பட்டு முடிவிற்கு கொண்டு வரப்படுமா என்பதை திரைப்படம் போல் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.